அதுலேயும் கேமரா குறிப்பிட்டு மணியையும் ரவீனாவையும் இந்த வாரம் நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு வருது. மணி ரவீனாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. இதில் அவர் என்ன சொன்னார்னா, நான் உன்னோட டைம் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அங்கே இருக்கிற ஆட்களோடலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் விருப்பப்படலை, ஏன்னா அவங்களோட நான் வெளியில் போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போகிறதில்ல, உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால தான் உன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இது ரவீனாக்கு கொடுக்கல, இது மக்களாகி நம்மளுக்கு தான் கொடுத்துட்டு வராரு. ஏற்றுக்கொள்வதா இல்லை, ஏன்னா இது வந்து பிக் பாஸ் விளையாட வந்திருக்காங்களே தவிர ரவீனா கிட்ட பேசவோ ரவீனாவை இன்டர்வியூ பண்ணவோ வந்திருக்காரு, இல்லாட்டி டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்காரா? எல்லாரோடையும் பேசி எடுத்து எல்லாரோடையும் பழகி எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லார்கிட்டையும் தன்னோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணி எல்லார்கிட்டையும் கேம் விளையாடுறதுக்கு தான் வந்திருக்காரு இல்லையா? அப்போ ஒருத்தர்கிட்டயே இவர் இருந்து மற்றவங்களோட கலந்துரையாடி பேசாம பிக் பாஸ்லயே பல லவ் ஜோடிகளை நம்ம பார்த்துருக்கோம். லவ் ட்ராக் வச்சிருந்தாலும் உள்ள இருக்கிற பல மெம்பர்ஸ் கிட்ட நல்லா பேசி எடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ணன் தம்பி உறவு அக்கா தம்பி உறவு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கண்டென்ட் கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மணியை பொறுத்த வரைக்கும் ரவீனா சுத்தி தான் வராங்களே தவிர வெளியில வந்து எந்த வகையான கண்டென்ட்டோ பேச்சோ எடுத்து நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரிதான் ரவீனாவில் இப்போ ரெண்டு மூணு நாளா மட்டும் மணியும் ரவீனாவும் சேர்ந்து மாயாவையும் பூர்ணிமாவையும் பத்தி அவ அப்படிமா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா உறைச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னு பின்னாடியிலேருந்து புரளி பேசுறது தான் நிறைய கேட்டுட்டு இருந்தோம். யார் மேல அது தப்பா ஒப்பீனியன் இருக்கு, இல்லாட்டி அவங்களுக்கு நம்ம மேல தப்பா ஒப்பீனியன் இருக்குன்னு புரளி பேசுறதுக்கு பதில அவங்க கிட்ட நேரடியா நீ ஏன் இப்படி பாக்குற, நீ ஏன் என்ன இப்படி கிட்ட பேசணும்னு கேட்டா கொஞ்சம் நம்மளுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு போல்டான ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகும் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸை பார்க்க சௌமிய மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட தாட்ஸ் உங்களுக்கும் சிமிலரா இருந்ததுன்னா அதை பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் நிச்சயமா பதிவிடுங்க. So till I see you in the next video, it's bye from Swami Mommy guys, bye.